பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 99. இப்போ மாடுகளை வந்து அதிகமாக அம்மை நோய் வந்து தாக்கிட்டு இருக்கு. இந்த அம்மை நோய் வந்து எப்படி வருது, இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதான் இந்த பதிவனுடைய நோக்கம். மழைக்காலங்களில் கொசு ஈ உண்ணி இது மூலியமா இந்த அம்மை நோய் வந்து அதிகமாக பரவுது. இது வந்து ஒரு வைரஸ் வகையான நோய். முதல்ல கட்டுத்துறை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் இதையெல்லாம் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா, மாட்டுக்கு இந்த அம்மை நோய் வருது அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே கண்ணில் வந்து நீர் வந்து அதிகமாக வடியும், சளி அதிகமாக இருக்கும், காய்ச்சல் மாடுகளுக்கு அதிகமாக இருக்கும், கால் பகுதி வந்து வீக்கம் ஏற்படும். அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு கொப்பளை மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த கொப்பளம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக மாறி ஒரு புண்ணு மாதிரி ஏற்பட்டு சீ வடிய ஆரம்பிச்சிடும். இப்படி வடிஞ்சதுனாவே மாடுகள் தீனி எடுக்காது, சோர்வாக காணப்படும், மடி வந்து கட்டிட்டு பால் உற்பத்தி வந்து மிக மிக குறைஞ்சிரும். தயவு செய்து விவசாயிகள் இதைய அலட்சியமாக விட வேண்டாம். இந்த அம்மை சின்ன சின்னதாக ஒரு கொப்பளை மாதிரி வந்துட்டாவே நீங்கள் வந்து ஒரு மருத்துவ கால்நடை மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து அதை ஏற்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வைத்தியத்தை சொல்கிறேன், அந்த வைத்தியத்தையும் நீங்கள் பின்பற்றுங்க. மருத்துவரையும் பார்த்துக்கங்க, இந்த வைத்தியத்தையும் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த அம்மை நோயிலேருந்து நம்ம விடுபட்டு மாடுகளை பாதுகாக்க முடியும். இதுக்கு பேர் வந்து மத்தான் தைலம்னு தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஊமத்தை இலை இருக்குது, அப்புறம் மயில் துத்தம் இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது. இந்த மூணும் தான் இதில் முக்கியமான மூலப்பொருள். இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, சொறி சிறங்கு ஆறாத புண் சீவடிகிற புண் இதெல்லாம் மனிதர்களுக்கு உருவாச்சுன்னா இந்த மத்தன் தைலத்தை அப்படியே தடவி விட்டாங்க அப்படின்னா 2-3 நாளில் காஞ்சு அந்த புண்ணு வந்து இயல்பு நிலைக்கு மாறி சரியாக ஆறிடும். இதே தான் மாடுகளுக்கும். இந்த புண்ணு வந்துருச்சு அப்படின்னா இந்த மத்தன் தைலத்தை ஒரு டப்பாவில் ஊற்றி ஒரு ஸ்பாஞ்சு மூலிமா அப்படியே மெதுவாக தடவி விடணும். இந்த மத்தன் தைலம் வந்து 100 மில்லி 100 ரூபா 120 ரூபா வரலும் கொடுக்குறாங்க. நீங்கள் ஈரோடு மாவட்டமாக இருந்தால் எஸ்கேஎம்மில் இந்த மத்தன் தைலம் வந்து கிடைக்கிது. சித்தா ஹாஸ்பிட்டல்னு இருக்குது, எஸ்கேஎம் காலமாட்டு சிலையில் இருக்குது. மாட்டுக்குன்னு தனியாக வரல, மனிதர்களுக்கு போடக்கூடியதாக மாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒரு நாள் வந்து எல்லா வகையான நாட்டு மருந்து கடைகள்லையும் மத்தான் தைலத்தை வாங்கி பயன்படுத்துங்க. நான் வந்து கீழேயே நான் போட்டு விடுறேன், என்னுடைய எழுத்துக்கள் ஸ்பெல்லிங்கோடு நான் போட்டு விடுறேன். நீங்கள் வந்து எங்களை மறுபடியும் தொடர்பு கொள்ளாதீங்க. ஏன்னா நிறையா விவசாயிகள் வந்து எங்கள்கிட்ட கிடைக்குமா எங்கள்கிட்ட கிடைக்குமான்னு நிறைய கேட்குறாங்க. ஒரு வீடியோ போட்டோம்னா எங்கள்கிட்ட கிடைக்குமான்னு போடுறாங்க. அதனுடைய முழு விவரத்தையும் சொல்கிறேன். நாட்டு மருந்து கடைகளில் மத்தான் தைலம்னு கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க, அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. எங்கள்கிட்ட இருக்கிறது என்னென்ன இருக்குன்னா, சூடோமோனஸ் விரிடி போன்ற இயற்கையான பொருட்கள் மட்டும் எங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா நிறையா விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கம்மா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். எங்கள்கிட்ட மருந்து கிடையாது. அலட்சியமாக விட்டுட்டிங்கன்னா நிறைய புண்ணு வந்து சீவடைஞ்சு மாடுகள் இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது. இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது காட்ட போகிறேன். இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும், இப்படி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு ஒரு டப்பாவில் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துங்க. ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இருந்ததுன்னா நீங்கள் வந்து சின்ன ஒரு பஞ்சு இருந்தால் கூட அப்படியே ஒரு இடத்துல நீங்கள் வச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய இடத்துல இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த ஸ்பாஞ்சில் வச்சு அப்படி கொண்டு வாங்க. இந்த மாட்டுக்கு நான் பூசி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது. 100 ml ஆகும் ஒரு மாட்டுக்கு. பெரிய மாடாக இருக்குது, பூசுறதுக்கு வந்து நம்மளுக்கு பத்தாது அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை கலந்துக்கேன். 100 மில்லி வந்து 120 ரூபா கிடைக்குது. இந்த மாதிரி பூசி விட்டுருங்க சரிங்களா. ஸ்பாஞ்சு பற்றிங்க வந்து எல்லா இடத்துலையும் வரும், ரொம்ப போட்டு தேய்க்காதீங்க சரிங்களா. கொஞ்சம் நிறையா பெரிய மாடு உருவம் பெருசாக இருக்குன்னா 100 மில்லி மத்தன் தைலத்தை ஊற்றிக்கங்க. இன்னொரு 100 மில்லி வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்படியே சுற்றி வர தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை இதை வந்து அப்ளை பண்ணுங்க. 2 டோஸ் பயன்படுத்துனீங்கனாவே இந்த புண்ணு வந்து காஞ்சு சரியாயிடும். இப்போ இந்த கால் பகுதி பாருங்க வீங்கியிருக்கு. இது நீ அடுத்தது வந்து அம்மை வர்றதுக்குண்டான அறிகுறி. அதாவது கண்ணில் வந்து நீர் வடியும், மூக்கில் சளி வரும், காய்ச்சல் அதிகமாகும், இந்த கால் பகுதி வந்து வீங்கி பாருங்க. இது எல்லாமே வீங்கிடும், இந்த தாடையும் வீங்கிடும்.
நீங்கிச்சுனாவே அம்மை நோய் அடுத்து தாக்கப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்கும் நீங்கள் கால்நடை மருத்துவரை அணுகி இதுக்குண்டான முதலுதவியை செஞ்சுட்டு இந்த மத்தன் தைலத்தை வாங்கி பயன்படுத்துங்க. எல்லா வகையான நாட்டு மருந்து கடைகளிலும் மனிதர்களுக்கு போடக்கூடிய மத்தன் தைலந்தான் இந்த மாதிரி பயன்படுத்தி மாடுகளை காப்பாற்றுங்க. மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளே உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரிச்சேரிக்கிளை. மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.